ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு அர்த்தமுடன் ஆன்மீகத்தின் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீரையே கங்கை நீராக்கலாம், அதை பற்றியும் அதில் குளியல் முறைகளில் வந்து இருக்கும் இல்லையா, அதை பற்றியும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, குளியல் அப்படின்றது நம்ம உடம்பை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம உடம்பில் வந்து சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் நம்ம பொதுவாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா, அகஸ்தியர் சொல்கிற முறைப்படி நம்ம குளித்தாலோ இல்லை கங்கை நீராக்கி நம்ம குளிக்கும்போது நமக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குவளையில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதினாலே அது கங்கை நீராக மாறினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இதை வந்து நீங்கள் கங்கை நீராட்டுதெல்லாம் நீ எடுத்துக்கணும், ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு நம்ம குளிக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே நாம் எதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா, உடம்பில் இருக்கிற அசுத்தங்களை போக்குறதுக்காகவும் உடலுடைய சூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் குளிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இப்போ ஓம்னு எழுதின தண்ணியை நம்ம எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து தலையில் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா கால் பாதத்திலிருந்து தண்ணி ஊற்றி உடம்புக்கு அந்த மாதிரி குளிச்சுட்டு கடைசியாக நீங்கள் தலைக்கு ஊற்றணும். ஏன் காரணம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளில் வந்து நம்மளுடைய மண்டை ஓட்டுக்கு மட்டும்தான் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகப்படியான வெப்பம் வந்து அது வெளியேறத வந்து நம்ம தண்ணி தெளிக்கிறது மூலமாக அது தாக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான தலை முதல் கால் வரை அப்படி வந்து சில பேர்லாம் குளிப்பாங்க. அந்த மாதிரியான மெத்தடில் குளிக்காமல் நம்ம எப்பயுமே பாதத்திலிருந்து கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து தலைக்கு ஊற்றுறது தான் வந்து சரியான ஒரு முறை. நம்ம பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த முறையை வந்து நம்ம வந்து ஊர்களில் வந்து ஒரு குளங்கள்லையோ இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய குளங்கள்லையோ நம்ம குளிக்கும்போது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம இறங்கும் போதே வந்து பாதத்தில் தான் வந்து காலை வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம உள்ளே இறங்கி குளிச்சிருந்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம அந்த மாதிரியான முறைகளில் தான் நம்ம குளிச்சிட்ருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே நம்ம வளர்ந்து வர காலகட்டங்களில் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றதுனால குளிக்கிற முறைகளும் மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பாகங்களில் வந்து முதன்மையாக சொல்லக்கூடிய பாகம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரஸ்டம். இது முதுகு பகுதி. எப்பயுமே நம்ம குளித்து முடித்ததுக்கு அப்புறமா முதுகு பகுதியை தான் முதல்ல துவட்டணுமா, ஏன்னா இங்கே அக்னியுடைய வேகம் வந்து சூட்டுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பயுமே பொதுவாக குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம முதுகை தொடச்சிட்டு முகத்தை துடைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம பெரும்பாலும் குளித்ததுக்கப்புறமா உலர்ந்த துண்டுகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அது வந்து தப்பான், ஏன்னா உலர்ந்த துண்டுகள் வந்து நம்மளோட உடலுடைய சூட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் எப்பயுமே ஈரத்தில் நினச்சி நனைக்கப்பட்ட துண்டோ இல்லை ஈரத்தில் நினச்சி அந்த மாதிரியான துண்டை தான் நம்ம வந்து துடைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதியாக நம்ம இருக்கக்கூடிய மௌனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான நேரம்னா நம்ம குளிக்கும்போது நம்ம அமைதியாக இருப்போம். அதாவது மனசு வந்து ஒரு நிலையாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து இறைவனை வேண்டுகிறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களை நினச்சிட்டு நம்ம வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து நீரை கங்கா நீராக மாற்றி நம்ம வீட்டிலையே குளிக்கிறது அப்படின்றத பற்றியும், இந்த வீடியோவில் கங்கா நீராக நம்மளுடைய வீட்டில் இருக்க நீரை எப்படி மாற்றுறதை பற்றியும், அதே மாதிரி குளிக்கும் முறைகளும், குளித்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பண்ண தவறுகளோ இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருந்த சில விஷயங்களை வந்து நீங்கள் இதில் இருக்கிற முறைகளை நீங்கள் மாற்றி நீங்கள் அதை உங்களுடைய லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ஒரு வீடியோவோட நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.